வணக்கம் குத்திகள் கொண்டு உயரந்தொடர் சீரிஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதாவது இன்றைக்கி இணையதளங்களில் நிறைய மெட்டீரியல் கிடைக்குது நிறைய இணையதளங்கள் போட்டித் தேர்வு சம்மந்தமாக நிறைய தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேருக்கு இதில் எதை ரெஃபர் பண்ணுறது எந்த வெப்சைட்டு விசிட் பண்ணுறது இது எல்லாம் வருமா இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து ப்ரிண்ட் போட்டுக்கணுமா அப்படிலாம் நினச்சி ரொம்ப குழப்பிப்பாங்க அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தெரியும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்கே பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் தான் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி கிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உலகெங்கும் தகவல்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப்பு டெலிகிராம் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ப்ளே ஆப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் எதை படிக்கணும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி புக் இருக்குது புக்கை தாண்டி வெப்சைட்ஸ் இருக்குது வெப்சைட் தாண்டி ஆப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பு இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுங்கிற குழப்பம் வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னால் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆபியஸ்லி நம்ம ரிசல்ட்டுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா காட்ட முடியாது ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும் எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்தையும் பார்த்து வச்சுருப்பீங்க பட் எக்ஸாமில் வந்து அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக போகும் அதனால் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சோர்ஸஸ் வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ் வச்சுக்கோங்க அதை மட்டும் படிங்க மெயினாக புக்ஸு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஸு அதுக்கப்புறம் இணையதளங்களில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவோம் பார்க்கணும் அதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம் பட் அதெல்லாம் நீங்கள் மெயின் சோர்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் மீண்டும் நாளை சந்திப்போம்